வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்பெஷலான தோசை அண்ட் சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். உளுந்து தோசை, அது கூட தக்காளி கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போறோம். ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். உளுந்து மட்டும் ஊற வச்சிருந்தா போதும். இப்போ வாங்க இந்த ஹெல்தியான உளுந்து தோசை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு உளுந்து தோசை செய்யறதுக்கு உளுந்து ஊற வச்சிருக்கணும். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது உளுந்து ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். மிக்ஸி ஜாரில் தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற வச்சு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, மாவு இந்த அளவுக்கு திக்காக கெட்டியாக இருக்கணும். இது கூட நம்ம முட்டை சேர்த்து செய்ய போகிறோம், அதனால் மாவு தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இதை எடுத்து வச்சுக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா அடிச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக முட்டை இந்த மாதிரி அடிச்சுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். உளுந்து மாவு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் முட்டை கூட சேர்த்து கலக்கும் போது மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த முட்டை கூடையே சேர்த்து உளுந்து மாவையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். 1 நிமிஷம் இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 10 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா காரம் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாமே வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் அப்படியே நான் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லி தக்காளி சட்னிக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது டேஸ்ட், அதனால் கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 3 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு இதனால் கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தக்காளி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா மசிஞ்சு வதங்கிடும். இடையில ஒரு 2 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி இந்தளவுக்கு மசிஞ்சால் போதும். இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னியோட டேஸ்ட்டு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி தோசைக்குள்ளாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போது இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். கொத்தமல்லியில் நிறைய மண் இருக்கும். 1-2 முட்டையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். அதே மாதிரி தக்காளியும் நல்லா பழமான தக்காளி சேர்த்தோன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தக்காளி சேர்த்துட்டோம்னா தக்காளியோட பச்சை ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொத்தமல்லி தழை சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். இப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்க்காமல் குறை குறைனு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ தேவையோ சட்னிக்கு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறை குறைனு இருக்கணும். இப்போது சட்னி தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை சட்னியில் கொட்டிக்கலாம். இப்போது அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி. இப்போது உளுந்து தோசை ஊற்றிக்கலாம். உளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி உளுந்து தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க வெயிட் போடாத குழந்தைங்களாம் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி உளுந்து தோசை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ்லாம் இந்த மாதிரி உளுந்து தோசை வாரத்தில் 3 நாள் 4 நாளைக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நார்மல் நம்ம அரிசி மாவு தோசை மாதிரி கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகாது, ஆனால் நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே. 2 சைடும் எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கிட்டோன்னா போதும். இந்த உளுந்து தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.